வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் வணிகர்கள் தந்தை மகன் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினரை கண்டித்து தாமரைப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் தூத்துக்குடி சாத்தான்குளம் வணிகர்கள் இருவர் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினரை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரியும் காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஊரடங்கின் பொழுது விவசாய கூலி பணிகளுக்கு செல்பவர்களை தடுக்கும் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 30-க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை வெங்கல் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். Ой, одна. Да, я не знаю. Он на руле будет.